என்னங்க இந்தாங்க பிரசாதம் வாங்கிட்டு போங்க. பிரசாதமா? வெரி குட். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் இப்பதான் கேபிள் வந்தது. நம்ம பையன் சங்கர் நியூயார்க்ல இருந்து புறப்பட்டு வர்ற 18ஆம் தேதி இங்க வந்து சேர்றானா. அப்படியா? இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அவனை வரவேற்கிறதுக்கு பெருசா ஏற்பாடு செய்ய வேண்டாம். எதுக்கு ஊரெல்லாம் கூட்டணுங்கிற? அவன் பாலிய நண்பன் பாலுவை மட்டும் கூப்பிடுவோம், நம்ம ரெண்டு பேரும் ஏற்பாட்டு போவோம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அமெரிக்காவுக்கு போய் மேல் படிப்பு படிச்சுட்டு வரான், 4 பேர் கண் படும். எதுக்கு திருஷ்டி? ஆமாங்க, அதுவும் வாஸ்தவம் தான். இருந்தாலும் உங்க தங்கச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவங்களுக்கு மட்டும் தகவல் அனுப்பலாமா? லட்சுமி, தங்கச்சி வருவா, பின்னாலேயே அவ புருஷ அந்த 40 வேதிக்காரன் வருவான். வந்ததும் வராததுமா எங்க பொண்ண உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு இங்கேயே டேரா போட்டுவாங்க. எதுக்கு வீண் தலைவலியே? ஏன் லட்சுமி, உங்க அண்ணன் கோவக்காரன், தகவல் சொல்லலன்னா தப்பா நினைச்சுக்குவான். வேணும்னா அவனுக்கு மட்டும் சொல்லிடுவோமா? ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க. அவரு நான் தான் காட்டாங்குளத்து ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியும் பொண்ணை கூட்டிட்டு உடனே வந்துருவாரு. வந்து நம்ம பையனுக்கு பொண்ணை கட்டிவிட்டு தொந்தரவு பண்ணுவாரு. உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. எதுக்குங்க இந்த வீண் வம்பெல்லாம்? கரெக்ட் கரெக்ட். யாரும் வேண்டாம். ஆமாங்க, யாருமே வேண்டாம். நமக்கே இந்த பொல்லாப்பு பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பையன் வந்த உடனே அம்மா எனக்கு விதவிதமா சமைச்சு போடுன்னு கேட்பேன். நான் வரேங்க. ஆமா ஆமா, முதல்ல அதை கவனி. நீர் இன்னைக்கு வட்டி வசூலுக்கு போக வேண்டியது இல்லை. அவ்வாடா, பெரிய நிம்மதி. கருணையை வாங்கிட்டு அவன் பேசுற பேச்ச இன்னைக்கு ஒரு நாளைக்கு மறக்கலாம் சார். ஏயா, என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க சார்? உங்களை பத்தி பேசினா அது நியாயம் தர்மம். அவன் அவன் விடுங்கிட முடியாதமா? ஏன் இங்க வந்து நிக்கிற? உன் முஞ்சில முழிக்கிறது ஒரு ஆண்ட முஞ்சில முழிக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு என்ன பார்த்துல சார் சொல்றான். அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? சில சமயம் உன்னை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோன்றும். சம்பந்தரிங்க நீங்க சொல்லலாம் சார். நினைச்சேன் பையன் சங்கர் அமெரிக்காவில இருந்து 18ஆம் தேதி அன்னைக்கு வரான். நீ என்ன செய்யற? என் தங்கச்சிக்கு உன் மகளை அழைச்சிட்டு உடனே இங்க வா அப்படின்னு ஒரு தந்தி கொடுத்தேன். என்ன ரத்த சம்பந்தம் விட்டு போக கூடாதுயா? அதோட இந்த தந்தி விஷயம் அம்மாவுக்கு தெரியப்படாது. மூச்சு காட்டானுங்களா? இந்த சந்தர்ப்பத்துல கேட்டாதான் உண்டு. ஒரு சம்பளம் இல்லாம ஒரு 50 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்க, அதை இப்பவே தரணுமா? யாரியா கேட்டாரு? மெதுவா குடிய, நான் பேங்க் போயிட்டு வரேன். இந்த தந்தி விஷயம் ஜாக்கிரத, அம்மாவுக்கு. ஹலோ, போனோகிராம். ஒரு தந்தி எழுதிங்க. வேண்டாம், அழிச்சிடுங்க, அழிச்சிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அம்மா இருப்பாங்களே, அவங்க காதுல விழுந்து. இப்பதான் பேங்க் போனாரு. என்கிட்ட நீங்க ஒரு 50 ரூபாய் கைமாத்தா வாங்கினீங்கல்ல, அதை இப்பவே திருப்பி கொடுக்கணுமா? எனக்கு டெலிவரி டைம், என் ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம். நான் கொஞ்சம் தள்ளி கொடுத்தா. நீங்க அதை மெதுவாக கொடுங்க. உதவி செய்யறீங்களா? சொல்லுங்க. எங்க அண்ணனே நம் பொண்ணை கூட்டிக்கிட்டு உடனே வர சொல்லி ஒரு தந்தி ஒண்ணு கொடுங்க. என்னங்க தந்தியா? ஆமா, என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் சம்பந்தம் விட்டு போக கூடாது. இல்ல நியாயம் தானுங்களே. எங்க இந்த ஒரு 50 ரூபாய் அட்வான்ஸா வாங்கினே, அதை கொஞ்சம் 3 மாசம் தள்ளி கொடுக்கலாங்களா? 3 மாசம் என்னங்க, 6 மாசம் கழிச்சு கொடுங்க. இப்ப என்ன அவசரம் பாருங்க. இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் ஐயாவுக்கு தெரியக்கூடாது. எனக்கு என்னங்க, 2 தந்தியும் சேர்த்து கொடுத்துட்டு போறேன். 2 தந்தியா? நீங்க சொன்னா 1 தந்திக்கு 2 தந்தியா கொடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரியாது தெரியாது. அவாரா பேஷ் பேஷ் மேனேஜர் ஐயா. போனோகிராம் வேண்டாம்ப்பா, நீ வேண்டாம்ப்பா. மேனேஜர் ஐயா, ஏம்மா உன் வீட்டுக்கு ஏதாவது தந்தி கொடுக்கணுமா? அது இல்லைங்க, என் சம்பளத்துல இருந்து முன்பணமா 3 ரூபாய் கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நோ அட்வான்ஸ். குளகுளறையில் நீதி வேண்டும். போராட்டம் என்னடா போராட்டம்? என்ன தாவா இல்ல என்ன சார் என்ன இது? அசிஸ்டன்ட் மேனேஜர் போலியோமா? நீங்க பண்றீங்க வெளிய ஒரு பையன் குடிய பிடிச்சிருக்கா? எனக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு.
எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி தானே, உன்ன பண்றேன். உங்க எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டு நல்ல ஆளுங்களா உங்க இடத்துக்கு இறக்குமதி பண்றேன். நீ நாயுடு, அவர் ஐயரு, அவர் திட்டம் நீயே நடுவ. எனக்கு இது வேணும் சார். இல்ல சார், எங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு தங்கிச்சு, அவ புரிச்ச இறந்துட்டா, லீவ் வேணும் சார். ஏயா, போன வாரம் யாரோ சித்ததா சொல்லி லீவ் வாங்கிட்டு போனீங்க, அது யாரு? அது எங்க அத்தை புரிச்சேன் சார். உங்க அப்பாவுக்கு ஒரே தங்கச்சி புருஷன் வேற, உங்க அத்தை புருஷன் வேறன்றியா? அது எப்படியா ஒரே ஆள் ரெண்டு வாட்டி சாக முடியும்? நீங்க வேணும்னா நேரம் வந்து பாருங்க சார். பார்த்து பணத்துக்கு மாலையை போட்டுட்டு திரும்பி வந்து குளிக்க சொல்றியா? இன்னொரு வாட்டி யாராவது செத்தாங்கன்னு வந்து பாரு. யாரு செத்தாலும் உனக்கு இனிமே லீவு கிடையாது, நீயே செத்தாலாம். இந்த கம்பெனி சொந்தக்காரன் பாருங்க, முதலாளி, முதலாளிக்கு ஒரு காட்சி தேவையா? நீ மேனேஜர். சாரி சார், நேற்று ராத்திரி தூங்க போகும்போது மணி ரெண்டு ஆயிடுச்சு. நைட் ஷோவா? இல்ல நைட் கிளப் சார். புளோரிடால இருந்து குளோரியான ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவன் மினி ஸ்கர்ட் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவான்னு நினைச்ச, கரெக்டே போடல. புடவை கட்டிட்டு இருந்தா சார். பியூட்டிஃபுல். வர வர முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே எல்லாம் போச்சு. வெளியே நடக்க பையன் ஒருத்த கொடியோட நிக்கிறான், அவன் ஏன் கொடி பிடிக்கிறான்? யூ மீன் தட் கடுகடு வயில் குழுகுளாரை? கடுகடு குழுகுளு வேற. இப்படி திட்டுப்பிட்டு ஏதாவது பண்ணி அப்புறம் லபல லபல அடிச்சு போறீங்க. அவன் ஏன் கொடி பிடிக்கிறான்? ஏன் கூடாது? தனிமையனுக்கு உரிமை இல்லையா? கொள்கை இல்லையா? கோட்பாடு இல்லையா? சம்பளம் வேறு கட்டி கூடாதா? நீதானே ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு அவன் கத்தான் சார். அப்படின்னு நான் திருப்பி கத்துனேன். அவன் கிடக்கிறான் சார், இப்ப கொடி பிடிப்பா, அப்புறம் வயிறு கிடந்தா ஆபீஸ் போறான். முடிஞ்ச சார். அவனு பாரதி, நம்ம கம்பெனி முழுகாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பிரெக்னண்டா இருக்கணும். அறிவு கட்ட முண்டா, எல்லாரும் அவன் வேலையை செய்யணும்ப்பா. நாளைக்கு ஜலகருடா கப்பல் வருதுப்பா, கப்பல்ல சரக்கெல்லாம் நிறைய வருது, அதுக்கு உண்டான இன்வாய்ஸ் எடுத்துட்டு உள்ள வா. இப்பவே வா. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மேனேஜர் எடுத்துட்டு வா. யார்? யாவா? வாடாடே. ஐகிரி நந்தினி நந்திதமேதினி ரம்யக பர்தினி சைல சுதே. ஜெகதம்பிகே, வேலை ஆரம்பிப்போம். டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா, நீ பாட்டு டோன்ட் கிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைப் பண்ணிருக்கிய. அன்னைக்கு என்னடான்னா, போட்டி ஒரு சேம்ஸ் நீ நச்சல்ன, நீ பாட்டு நச்சல் அடிக்கிற. ஒண்ணு சரியில்லை, வயசு கூடாரு, வீட்டுல வந்து பெரியவாட்டு சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரி ஸ்டாஃப் இருந்தா நிச்சயமா எனக்கு தெரியும். கம்பெனிக்கு நெட் லாஸ் பிஃபோர் டாக்ஸ். ஹலோ பாலு, நான் தான் சச்சிதானந்தன் பேசுறேன் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் சங்கர் நாளைக்கு ஸ்டேட்ல இருந்து வரான்பா. ஸ்டேட்ல இருந்தா சார்? ஐம் சாரி சார், நான் வந்து ஊர்ல இல்ல, இன்னைக்கு மத்தியான ஃப்ளைட்ல பெங்களூர் போறேன். என்னப்பா அது? அவன் வந்த உடனே எங்களை கூட விசாரிக்க மாட்டான்பா. பாலு எங்கேன்னு கேட்பான். நீ பெங்களூர்ல வந்த உடனே நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். சங்கர்கிட்ட சொல்லுங்க, தப்பா நினைச்சுக்க வேண்டாம், பாலு ஊர்ல இல்ல. வந்த உடனே ஆபீஸ் கூட போகாம நேரம் அவனை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆமா சார். தேங்க்யூ சார். சங்கர் இஸ் கமிங். சங்கர் வரா, சங்கர் வரா. மிஸ்டர் கோபால் அண்ட் கோ, மெட்ராஸ் 28. டியர் சார், ஃபார் தட் வித் டெலிபோனிக் கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் யூ. என்ன சார், என்ன சார்? நேத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அதுல ஹீரோ ஹீரோயின மூணு தடவை தொடரணும் முயற்சி பண்றா, முடியல. என்ன சார் இது? லெட்டர் சொல்லிட்டு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ தொடரணும் நாலு தடவை ட்ரை பண்றா, அவ மாட்டேன் ஓடிக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதே மாதிரி நான் தியேட்டர்ல எழுந்து நின்னேன், எல்லாரும் உட்காரு உட்காருன்னு கத்துனாங்க. நீ உட்காரு. கிளைமாக்ஸ். ஜோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, உசல் காத்து பட்டு 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 ஜன்னலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன திறக்கிறான்? கதவு திறந்தது. அவன் வந்து நிக்கிறான். யார வில்லனா? இல்ல, ஹீரோ. ஹீரோயின் அப்படியே தலைவிரி கோலமா படுக்கையில மல்லாந்து கிடக்கிறான். ஹீரோ எனக்கு என்ன ஸ்தானமா? இல்ல, ஹாலிவுட் ஆக்டர் தாச்சே. ஹீரோ ஹீரோயின பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க, அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கிட்ட கொண்டு விட்டானே. எப்படி இருக்கா? எதிர்பார்க்கவே இல்லண்ணா. எனக்கு பொம்பளைங்க தனியா இருந்தா ஆபத்துன்னு தானே கேள்விப்பட்டிருப்பேன். ஆமா, இவன் விஷயத்துல அது நேர் மாறு. இவன் தனியா இருந்தா என்னைக்குமே ஆபத்து. ஆமா, உன் நல்லதுக்காக சொல்றமா, புரியுதா? இனிமே இவன் இருக்கிற இடத்துல தனியா இருக்கும் போது வந்துடாத. எல்லார் மத்தியில ஹார்ட் டிக்டேஷன் எல்லாம் வச்சுக்கோ. சார் உள்ள வரடா. வரேன்.
நாளைக்கு நான் 3 லிட்டர் டிக்டேட் பண்றேன். ஆரதி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எதுக்கும் புரியலன்னாக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுவோம். மட்டும் தெரியும் உறவு விட்டு போயிடுமா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப திருப்தி. நான் 40 வேலை நிலக்காரனாச்சா ஊர்ல எல்லாரும் ஏமாவன தரேன் ஒரே போட்டா போட்டு அட போங்கடா போக்கத்த பசங்களா. ஏன் மவளுக்கு ஏண்டா இத்தனை மாப்பிள்ள ஒரே மாப்பிள்ள அதுவும் என் மச்சானுடைய மவன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லி போயிட்டேன். ஏன் இப்படி கருவாட்டு கிடக்கிற மாதிரி கத்துறீங்க? அவங்க காதல விழுந்து சொல்லுது நாட்டுப்புறத்தாங்கிறது சரியா இருக்கு. அஞ்சு நாட்டுப்புறத்தாரு மரியாதையா சொல்லக்கூடாது? மரியாதை என்கிட்ட எதிர்பார்க்கறீங்களா? அதுவும் எங்க அண்ணன் வீட்டுல வந்து. ஏன் உங்க அண்ணன் வீட்டுல மரியாதையே கிடையாதா? இப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா அப்புறம் காரியம் கெட்டு போயிடும். அதை இவங்கிட்ட சொல்லுங்க. முன்னாலே நான் வந்திருப்பேன் தம்பி. ஆனா மீனும் பக்கத்துல பிளேன் செய்யற புடிச்சு கொடுத்து இழுத்துட்டான். 40 வேலி என்ன நம்ம ஊர் பக்கம் மணல்லாம் எப்படி? ஏக மழை வரவேற்புக்கு காட்டாங்குளம் ஜமீன்ல இருந்து அவ்வளவு ஆணையம் கொண்டாந்து ரொப்பி இருப்பேன். ரவுடி பட்டாலும் பரட்டத்தலையும் கொடுவா மீசையும் பத்தாவதுக்கு தெருவையே கூட்டுற மாதிரி இவ்வளவு ஒரு துண்டு. இவங்கெல்லாம் இங்க வந்தா எங்க அண்ணன் கௌரவம் என்ன ஆகுறது? கோட்டப்படி என்ன ஒண்ணு இல்ல புழுக்கம் அதான பாத்தேன். 40 வேலை ஆளுங்க இருக்கிற ஊர்ல மட்டும் என்ன அருவா போடாலே தாரே கம்பட்ட இருக்கிற ஆளுங்கதானே? இத பாருங்க காட்டாங்குளம், நான் ரொம்ப ரோஷக்காரன், உங்க புண்டாட்டி வாயை அடக்கிறீங்க. ஏண்டா 40 வேலை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா? என்னடா அவசரத்துல வந்துருச்சு வரக்கூடாது. சரி மன்னிச்சுக்கா. எங்க 40 வேலை ஊர் வாய மூணு நாள் மூடலாம், வீட்டு வாய மூட முடியுமா? வந்ததும் வராதுமா ஏன் பேச்ச வளர்த்துறீங்க? தங்கச்சி அண்ணன் நீ உன் குடும்பத்தோட அந்த தெற்கு ரூம்ல போய் தங்க. அண்ணே நீங்க நம்ம குடும்பத்தோட வடக்கு ரூம்ல போய் தங்குங்க. அது என்ன அவங்களுக்கு மட்டும் தெற்கு நமக்கு வடக்கு? இதுல என்ன எடக்கு மடக்குறீங்களா? கடக்கு வாங்க. நடக்காது, நான் தெற்கு தான் போவேன். போங்களே கூடிய சீக்கிரம் தெற்க போறவங்க தான் நீங்க. இப்பவே போங்க. வாங்க நம்ம வடக்கு போலாம். ஏங்க இந்த வீட்டுக்கு வர பக்கம் இது போய கொண்டாட்டுங்க போய. ஏன் தங்கச்சி போறாள புண்ணியவதி இந்த கத்து கத்துறாள. ஒருவேளை இவளை பெத்த அவங்க அம்மா நிறைய கோரோஜனம் சாப்பிட்டுருப்பாங்களோ? எங்க அம்மா மட்டும் என்ன கொஞ்சமான கோரோஜனம் இருக்காங்க? ஒரு மரியாதைக்காக பாக்குறேன் ஒரு மாசம் ஆச்சாம். அப்பவும் எப்படி பாடிய வச்சிருக்கு பார். அதெல்லாம் ஒரு தனி பரம்பரை. என்ன இது அந்த காட்டாங்குளம் ரவுடி வேற குடும்பத்தோட இங்க வந்திருக்கா? எப்படி வந்தா? புகை வண்டியில வந்திருப்பான். குடும்பத்தோட வரவச்சிருக்கா எப்படியாவது அண்ணன் மகளை தன் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு பிளான். ஓஹோ ஓஹோ அப்படியா? சரி வந்ததுதான் வந்தோம். நல்லா நுனி இலையா போட்டுக்கிட்டு கல்யாண சாப்பாட சாப்பிட்டுட்டே போயிடுவோமே. சாப்பாட? ஐயோ அண்ண இவ்வளவு சொத்து இருக்குல்ல, இன்னைக்கும் கோவில்ல உண்டை கட்டினா முதல் ஆளா இவர் தான் போய் நிற்கிறார். கோயில்ல முறையோ என்னவோ முறைய என் குறை இப்படி ஒரு மக்கள் எனக்கு வந்து வாசிக்க வேண்டாம். அண்ணனையா சொல்றேன்? உங்களை தான் சொல்றேன். ஆமா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு வாங்க வந்திருக்கோம். எனக்கு வந்தோடனே புரியலையா? பேசாம இருங்க. இத பாருங்க இந்த கல்யாண விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காட்டாங்குளம் தழுக்குக்காரி பொண்ணை உன் பையனுக்கு கட்டி வச்ச அவ சூரிய வச்சு அப்பா அம்மாவை பிரிச்சிருவான். அந்த அம்மாவும் அப்படித்தானா? நமக்கு கல்யாணம் ஆன கையோட நீ எங்க அம்மாவுக்கு மருந்து வச்சா ஊரெல்லாம் பேசிக்கிட்டாங்களே. மாப்பிள தங்கச்சி சொல்றது சரியா தான் இருக்கு. வரவர நீங்க ரொம்ப பேசுறீங்க. இங்க பாருங்க உங்க பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கிற வரைக்கும் நீங்க துறக்கப்படாத இந்த வாய இது கிடக்கட்ட விடுமே. நீ காரியத்தை பாரு. நான் இல்ல நாமட்டும் இல்லையா? நான் இல்ல நீ இல்லன்னு எல்லாரும் சொல்லிட்டு என் கல்யாணத்தை மட்டும் போட்டு விட்டுடாதீங்க. என் தங்கச்சி மகளே இந்த வீட்டுக்கு நீ தான் மருமகள். அது போதும். நான் இல்ல விட்டுடுவேனா? வீட்டுக்காரரே எனக்கு தெரியாம அவங்க தங்கச்சி குடும்பத்தை வர வச்சு அந்த பொண்ணுக்கு நம்ம சங்கர கட்டு பாக்குறாங்க. அந்த தந்தைக்கார மகளுக்கா நம்ம சங்கர கட்டுறது? ஏண்டி கத்துற? உன் குரலை கட்டு 40 வேலைக்காரி வந்து நிக்க போறா. நீங்க சும்மா இருங்க. நீ என் பையன், நான் கீழ கொட்ட தாண்ட மாட்டான். தங்கச்சி எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. பையன் நம்ம ஊர்ல ஹைஸ்கூல்ல படிக்கிறப்ப லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் தாண்டவன், இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கான். சந்திர மண்டலத்துக்கே தாவனாலும் தாவலாம். அத்தே அந்த பொண்ணு பேர் கூட சந்திராதான். பாத்தியா தங்கச்சி, பொது ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும்.
அந்த வடக்க வாழ விடக்கூடாது, வடக்கு ரூம வாழவே விடக்கூடாது. இதுல யார் ஜெயிக்கிறான்னு கடைசி வரைக்கும் நான் ஒரு கை பாத்துறேன். அந்த சூன்யக்காரியா இல்ல இந்த மருந்து காரியா? அடிச்சு கொண்டு போடாத. நீ சுமங்கலியா இருந்து நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்துவே. எங்க பொட்டிய காணா எத்தனை பொட்டியும் சம்சாரத்துவே. ஆனா வழக்கமா என் கையில தான் இருக்கும். அவன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னு பேரு. நீ அவ வெத்தலை பொட்டியை தூக்கி வச்சு ஆடுற. வெத்தலை பொட்டி கனம் இல்ல. ஏதோ ஊர்ல இருந்து வந்த மாப்பிள்ளைய பார்த்த, பையனையும் பார்த்த, நல்லா சாப்பிட்ட, புறப்பட வேண்டியதானே? எனக்கு ஊருக்கு போனோம் தான் ஆசை. ஆனா ரயில் சார்ஜ் அவ கையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். குடும்பம் அவருக்கு நீங்க ரயில் சார்ஜ் குடுக்கறீங்களா? இந்த வீட்டு மாப்பிள்ளையாச்சு பாக்குறேன். ஏ மூணாவது மனுஷனாவே வச்சுக்க. யாருக்கு போன உங்க சொந்தம்? என்ன சொல்றனே? ரொம்ப எகிறாதீங்க, கீழே விழுந்துட போறீங்க. இந்தாங்க இந்த கொம்பரட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? இப்போ என்ன சேவல் போட்டும் சிவனேன்னு நான் சோபால வந்து உட்கார்ந்தம்மா. எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுது இந்த பொம்பள. இந்த பத்தியா நம்ம கூட்டத்தையே இந்த அம்மா விலை கொடுத்து வாங்குவாங்களா? உன் தலையில இருக்கிற சௌரி வேற தெரியாது. தாங்க மாட்டா, வாங்க மாட்டா. பெத்த உசுறு ஊசாகிட்டு இருக்கும் போது மருந்து மாய வாங்கி கொடுக்காம வீட்டுல இருந்த நகையெல்லாம் காலி பண்ணவனா செய்வோம்? அப்படியா? அந்த நகையெல்லாம் எங்க வச்சிருக்கிற? வாய் முடிங்க. இது வரைக்கும் எங்க அண்ணியே இத பத்தி என்ன கேட்டதில்ல. நீ யாரு எனக்கு வீட்டுல அதிகாரம் பண்றதுக்கு? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் மகனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் திருட்டுக்கலாம்னு பாக்குற. விட்டுருவனா? நடக்குமான? இது என்னங்க இந்த பேச்சு பேசுறா? அந்த குழந்தை சங்கருக்கு 6 வயசா இருக்கும் போது விஷ ஜரம் வந்து அவன் படுத்த படிக்கா இருந்தப்போ சாத்திரியம் பாக்கணும்னா கண்ணு முடிச்சு ஏன் கால் மேல தூக்கி போட்டு அவன் தலையில அழுத்த வச்சு ஜரத்தை இறக்கி இந்தாமா அவன் குழந்தை ஒப்படைத்தவண்ணா இந்த கை ராசி அவன் அமெரிக்கா அவளை போய் அடிச்சுட்டு வந்திருக்கான். இந்த ஐஸ் வைக்கிற புத்தி தான் உங்க பரம்பரைக்கே கை வந்த கலையாச்சே. அம்மா ஐசு நான் இருக்கிற வரைக்கும் என் மாப்பிள்ளைய மடக்க நீ என்ன ஐஸ் வச்சாலும் நடக்காதுன்னு. ஆமாங்கம்மா, நாங்க ஐஸ், நீ நைஸ். இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய விவகாரத்துல யாரும் தலையிட கூடாது. நான் ரொம்ப பொல்லாதவன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. என்னதே அய்யோ அய்யோ, அந்த ஆளோட நமக்கு ஏன் பம்பு? யாரோ சிவனேஷ் மூலியாரா? இந்த ஆளு திசுக்கு, அந்த ஆளு குளோசம். திசுக்கு குளோசம்? ஐயே, இவர் மகிமை எனக்கு தெரியாது. எவனோ சிவனேஷ் முதலியா பஞ்ச பய குடும்ப கஷ்டம் தாங்காம இவர் தோப்புல இருக்க புளிய மரத்துல வந்து தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குனானா. அதே சாக்கா வச்சு இந்த ஆளு எங்க அண்ணன் கிட்ட வந்து ஐயோ நான் ஒரு கொலகேசுல மாட்டிக்கிட்டேன், கோர்ட்டு வரும் விவகாரம் வரும்னு பொய் சொல்லி எங்க அண்ணன் கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் பெங்களூர்ல குதிரை ரேஸ் பட்ட வராச்சே. பிஸ்கா பிஸ்கு இந்தாங்க 10,000 ரூபாய்40 கோசரம் மாப்பிள்ளை கிட்ட ஒரு 5 கேட்டேன் அவர் பெரிய மனுஷன் பண்ணி 10 கொடுத்தாரு இப்போ கேட்க சொல்ல தூக்கி போட்டுறேன் ஆளு கோவக்காரன் தான் இருந்தாலும் நானே என்ன இங்க ஆள ஒரே சத்தம் எல்லாம் இந்த பக்கத்துல இருந்து முதல்ல ஆரம்பம் எங்க சைடியே சொல்லு ஒண்ணு இல்லைங்க நாற்பது வேலையில எவ்வளவு நெஞ்ச எவ்வளவு குஞ்ச அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு நடுவுல ஒரு 2 வெத்தலை செடியும் பாக்கு மரம் வந்தா வீட்டுக்கு வெத்தலை பாக்கு இருக்கும் வெள
ஆமா மாப்பிளைக்கு நிம்மதி வரும். நம்ம சைடு எதுவும் தகராறு வரக்கூடாது. உள்ள போங்க. இல்லை என்னடி வாயை திறக்கிற? இந்த வர அச்சாளுக்கு நிம்மதி வேணா. உள்ள போங்க. சரி நான் தான் வரேன். ஏன் உங்க அண்ணன் இன்னும் ஊருக்கு போய் பறையல? என்னைக்கு உங்க அருமை தங்கச்சி ஊருக்கு போறாரோ அன்னைக்கு எங்க அண்ணன் ஊருக்கு போயிடுவார். பெண்டு கும்பிடுறேன் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி வீர சுமங்கலே ஆயிருமா? மாமா நாள் பெண்டு கும்பிடுறேன் என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமா ஒரு பேர பிள்ளையை பெற்றுக் கொடு. ஆமா நமக்கு ஏற்கனவே அமெரிக்காவில கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல சொல்லிட்டீங்களா? அதை ஏன் கேக்குறப்போ வீட்டுல இறங்கிற உடனே பார்த்தேன். எங்க அத்தை குடும்பம் மாடி குடும்பம் எல்லாம் வந்து இறங்கிருக்கு. என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து குசுரா வாங்குதுங்க. சரி இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை அப்புறம் சொல்லிப்போம் பேசாம இருந்துட்டேன். ஆமா நீ உங்க வீட்டுல சொல்லிட்டியா?
அதையும் கேக்குறீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க அப்பா எங்க அம்மா விட்டுட்டு ஓடிட்டாரு. அதே மாதிரி ஏன் வாழ்க்கை அமைஞ்சிட கூடாதுன்னு எங்க அம்மாவுக்கு ஒரே பயம். எனக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறாங்க. சந்தர்ப்பம் சரியில்லை, அப்புறம் சொல்லிக்கலாம். நானும் பேசாம இருந்துட்டேன். ரெண்டு பேருக்கு நல்ல ஜாதகம், ரெண்டு பேர் வீட்லயும் சந்தர்ப்பம் சரியில்லை. ஆமா, இங்க சந்தர்ப்பம் எப்படி இருக்கு? காலம் போற போக்கு தெரியாம கச்சாம் அலையாதடி. இப்பெல்லாம் நல்ல முடிய ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு சில்க் மாதிரி காத்துல அப்படி பறக்க விட்டு சைட்ல ஒரு சிங்கிள் பூ வச்சா அதான் அழகு. ஆமா, சிங்கள பூ கண்ணல பூ அழைச்சி அமெரிக்காக்கு போயிட்டு வந்தவன். அவன் எதிர்க்க குழந்தை அரணஜார் போட்டு உலாவ விட்டா அவன் மனசுல ஒரு கிலுகிலுப்பு ஏற்படும். அம்மா, பொட்டில அரணஜார் அரை டசன் வச்சிருக்க போய் எடுத்துக்கோ. எனக்கு பிடிக்காதப்பா. உனக்கு பிடிக்கலன்னா என்ன? அத்தானுக்கு பிடிக்கும். அப்ப கஷ்டம் கொஞ்சமாவது தெரியுதா உனக்கு? அமெரிக்கால போறீங்க என் பொண்ணுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. பெல் பாட்டம் போடப்போறேன். அவனுக்கா இப்படி போட்டீங்களா? பெல்ல முடிச்சிட்டேன், பாட்டம் தான் பாக்கி. பண்ணு இத போட்ட என் பொண்ணு எப்படி இருப்பா? சந்திரா கண்ணு, என்னமா இந்த பாரு பெல் பாட்டம் வாங்கிட்டு போய் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிமா அஞ்சு, ஏன் இந்த டிரெஸ் நம்ம பொண்ணுக்கா? ஆமா, லூசா இருக்குமே. நீங்க தான் லூஸ். அமெரிக்கா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அமெரிக்காவில பொம்பளைங்க எல்லாம் பெல் பாட்டத்தை போட்டுக்கிட்டு கையில ஒரு நாயை பிடிச்சுக்கிட்டு ஜம்முன்னு போவாங்களாம். ஆம்பளைங்க எல்லாம் அவங்களையே ஆண்டு பாத்துக்கிட்டு நிப்பாங்களா? அது சரி, கூட எதுக்கு ஒரு நாய்? நாய் இல்லைன்னா ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அஞ்சு, அப்ப நம்ம சந்திராவுக்கு ஒரு நாய் வேணாம். மூளை இருக்க, நம்ம ஐடியா என்ன? சங்கர் நம்ம பொண்ணு பின்னாடி சுத்தணுங்கிறது தானே. அப்போ நாய்க்கு பதிலா சங்கர். இப்ப புரியுது இருக்குமா? என்ன இருக்கு? ஆமா, நீங்க கரெக்டா அளவு கொடுத்தீங்க. ஆமா, கரெக்டா அளவுதான் கொடுத்தேன். என்னது? ஏன் அளவா? நான் நம்ம பொண்ணுக்கு அளவு கொடுத்து சொன்னேன். அப்படியா? ஐயோ, அவசரத்துல நான் அதை சரியா காதல கேட்டுக்கல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சபலம். என்ன? உன்னை இந்த டிரெஸ்ல பாக்கணும்னு. அப்படியா? எனக்கும் ரொம்ப நாளா ஒரு சபலம். உங்க கண்ணத்துல கொலையன்னு அறையணும்னு. ஐயோ, அந்த காட்டாங்குளத்து குட்டி அரணிஜார போட்டுக்கிட்டு சங்கர் முன்னால வந்து மினுக்க போறா. என் பொண்ணு இந்த தலைகாணி வரைய மாட்டிக்கிட்டு தவிக்க போறா. நான் என்ன செய்வேன்? பொண்ணு செஞ்சா என்ன? என்ன அநேகமா இந்த பெல் பாட்டு அந்த குட்டிக்கு சரியா இருக்கும். இதை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அவ போட்டிருக்கிற அரணிஜார அவ கால கையில உண்டாவது எப்படியாவது வாங்கியாவது நம்ம பொண்ணு கொடுத்துட்டான். ஏன் ஏன் 40 வேலி என்ன கிண்டலா பண்றீங்க? அந்த குட்டி போட்டதே எம் பொண்ணு போடணுமா? அப்ப இப்படி செஞ்சா என்ன? எப்படி லுங்கி கட்டலாங்கறீங்களா? தெரிஞ்சு ஐடியா, லுங்கியே கட்டிக்கலாமா? நிஜமாவா? உங்க அப்பா லுங்கி போட்டு நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இப்ப அது ஃபேஷன். அப்படியா? அப்ப சரி. என்னங்க உடனே உங்க லுங்கிய? ஐயோ, இத கட்டலாத, வேற ஒண்ணு புதுசா பொட்டியில வச்சிருக்கேன், தர்றேன். நான் இந்த லுங்கிய கேட்டேன், உங்க புத்தி ஏன் இப்படி மங்கி போகுது? ஏன்டா சங்கர், அமெரிக்காவில கூட கேரளா விளையாடுறாங்களா? ஆடுவாங்க, ஆனா வீட்டுல ஆட மாட்டாங்க, ரோட்ல தான் ஆடுவாங்க. அது என்னப்பது? ஏப்பா, நீங்க பேப்பரே படிக்கிறது இல்லையா? ஏன் தினசரி சீக்கிரவுக்கும் வெள்ளக்காரருக்கும் சண்டேன்னு வருமே, இதே கருப்பு வெறுப்பு சண்டை தான். இதே வேற வீட்டுல ஆடுவாங்களா? ஏங்க, உங்களுக்கு தான் வயசாச்சு, வீட்டுல உட்காந்து ஏதாவது டொக்கு டொக்குன்னு ஆடிட்டு இருக்கணும். அவன் வயசு புள்ள, அவனையும் என் வீட்டுல கட்டி போட்டிருக்கீங்க. மாப்பிள்ள, என்ன
பொம்பளை இல்ல மாப்பிள்ள தம்பிய சொன்னேன். வயசுக்கு ஏத்த விளையாட்டு விளையாடணும். தங்கச்சி கர்நாடகமா பேசி நீ காத்தாங்குள ஜமீன் மானத்தையே வாங்க வேறு. இந்த காலத்துக்கு இதுதான் தகுந்த டிரெஸ். குறைந்த மாப்பிள்ள தம்பியோட டென்னிஸ் அனுப்பாது. இப்ப நான் டென்னிஸ் ஆடுறதுல இல்ல. மத்திய கையில புடிங்க, மூடு தன்னால வரும். மாமா மாப்பிள்ளை இப்பிள்ளை கூப்பிட்டீங்க, எனக்கு பொல்லாத கோவம் வராமா. என்ன சொல்ற அப்படி சொல்ற? எங்க அண்ணனுக்கு நீதானே மாப்பிள்ளையாக போற. அது உங்க ரெண்டு பேர் நினைப்பா இருக்கலாம், ஆனா நடக்க போறது வேற. நடக்காம போயிடுமா? நான் யாரு? காட்டவங்களைத்தான். எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல யாரு? சிவனேசமுதிரி கோட்டீஸ்வரன். அவன் ஊட்டு பிள்ளைக்கு உன் ஊட்டு பொண்ண குடுன்னு பாக்கலான்னு அந்த தைரியத்துல ராத்திரி 12 மணிக்கு சம்பந்தியாவ போறமேன்னு என் வீட்டு மாங்கார கைய வைக்க பார்த்தான். உடனே பாத்துட்டேன். இதெல்லாம் வேற யார்ட்டே வச்சுக்கயா? ஏயா நீ பிளாக் வாட்டர் எழுதி விட்டு இருந்தியா? ஐயோ இந்த வீட்டுல நிம்மதியா இல்லாம போச்சு. என்ன குழந்தைய இவ்வளவு ஜோடிச்சு எடுத்துன்னு வந்து மாப்பிள்ள இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறாரு. அத்தா சொல்றதுல என்ன தப்பு? எங்க ரெண்டு பேரும் எங்க பேச விடுறீங்க? பெரியவங்களும் பெரியவங்க வயசுக்கு மீறின வார்த்தையா இருந்தாலும் நம்ம மருமக கரெக்டா சொன்னா. ஒண்ணு கேட்டாலும் நறுக்குன்னு கேட்ட தங்கச்சி. இப்பவே நான் அதை பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீ ஆளு பாப்பா பாலு உட்காருப்பா. உன்னை தப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னாலதான் இந்த வீட்டுல மேலே கட்டணும். என்ன பார்த்தா தவறு அடிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லப்பா, நீ மனசு வச்சாதான் இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும். நான் மனசு வைக்கிறவன். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு. ஓஹோ நீதான் பொண்ணு. போதும் சார், ஐ மேனேஜ். நீ என்ன ரசிக்கிற? நல்லா இருக்கு சார். எத்தனாவது படிச்சிருக்கு? அப்பா அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ. ஐயோ அண்ணி, எவ்வளவு வயசு அண்ணி? ஏசா ஏசா அரட்ராயர் போடுற வயசு கூட தாண்டலையே, அதுக்குள்ள என்ன அண்ணி? புரிஞ்சுது மலரே, நீ உள்ள போ. அது என் தங்கச்சி மகன் இப்ப இங்க வந்திருக்கான். அவளை நீ பார்த்ததில்ல? எங்க காட்டுல? மூக்கு முழுமா இவர் மாதிரியே இருப்பான். ஐயோ பாக்குறேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. அவளை சங்கர் தலையில கட்ட பாக்குறாங்க. இவ மட்டும் என்னமா இப்ப போச்சு அரணிச்சாரு, அதை சங்கர் தலையில கட்ட பாக்குறாங்க. எப்படிங்க பண்ண? அதுக்கு தனப்பாவும் உதவி தேவை. சங்கர் கிட்ட சொல்லி எப்படியாவது என் தங்கச்சி மகளை கட்டுவேன். எங்க அண்ணன் பொண்ண கட்டுவேன். ஐயோ அசிங்கங்க, நான் ஒரு ஸ்தாபனத்துக்கே முதலாளி, என் தொழிலையே மாத்துறீங்களே. பாலு தப்பா நினைச்சுக்காத. சின்ன வயசுல இருந்து நீயும் சங்கரும் ஒன்னா பழகினவங்க, ஒன்னா பந்து விளையாடினவங்க. ஏன் சட்ட துணி வாங்குறதுனாலும் எந்த கலர்ல வாங்குறதுன்னு உன்னைத்தானே கேட்பான். அதனால்தான் சொல்றேன், எப்படியாவது சங்கர் கிட்ட சொல்லி என் தங்கச்சி மகளை. என் அண்ணன் பொண்ண கட்டிடு, நீ சொன்னா அவன் கேட்பான். நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? கட்டிக்க போறது அவன். அவன் எந்த பொண்ண செலக்ட் பண்றானோ அந்த பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. பாலு சொல்றது கரெக்ட். எங்க அண்ணன் ஜாதகர் இது எனக்கு தெரியும். நீ அப்படியே பேசி முடிப்பா. என் தங்கச்சி யோகமே எனக்கு தெரியும். நீ எப்படி வேணாலும் பேசு. பேசலாம். அவன் சங்கர் இந்த குழப்பத்துல போனவன் போனவன் தான். அமெரிக்கா? இல்லப்பா உள்ளூர்ல தான். உள்ளூர்ல தானே? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் ரெண்டு ஒண்ணு செலக்ட் பண்ணணும். இதுக்கு அவன் ஃபாரின் போயிருக்க வேண்டாம். உஷா இன்னும் தண்ணியே மறந்து உட்கார்ந்துருக்க. என்ன விஷயம்? ஒண்ணுமா, ஒரு பெண்ணு தன்னையே மறந்த நிலையில உட்கார்ந்து இருக்கான்னா ஏதோ இருக்கு. எங்க சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்லம்மா. உஷா உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவனா? உன் நினைவுலதாம்மா எனக்கு நிம்மதி இருக்கு. ஆனா உன் அழகும் வயசும் எனக்கு பயத்தையே தருது. என்னம்மா இது? நான் உன் மேல வச்சுக்கிற பாசத்தையே சந்தேகப்படுறியா? அது இல்ல உஷா, இன்னைக்கு ஷூட்டிங்ல நான் ஒரு காட்சியில நடிச்சேன், அதுல இருந்து என்னமோ தெரியல என் மனசு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த படத்துல நான் ஒரு தாய், என் மக என்ன உதவிட்டு ஹீரோ கூட ஓடி போயிடுறான். எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. எதுக்குமா இப்படி அனாவசியமா பயப்படுறீங்க? சினிமாவை நிஜ வாழ்க்கையை ஒன்னா சேர்க்காது. கனவு கூட சில நேரத்துல படிச்சிருந்தம்மா. அம்மா உஷா சீக்கிரமா உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாத்தாமா எனக்கு நிம்மதி. ஒண்ணு பெத்த அழகா குடும்பத்து பத்தியா கொஞ்சம் புரிஞ்சுன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு பேர வர பிறகு பேர இந்த ரோட்ல பெண்ணை பேர சும்மா பேர இருக்கு. பெண்ணை அங்கதான் இருக்குயே. ஆமா அந்த பெண்ணை பார்த்து கவனத்துல என்ன மறந்துட்டேன். இந்த பாருங்க, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த சங்கர் பையன் நம்ம பொண்ணுகளுக்கு தானே கட்டித்தான் ஆகணுங்க. விஷயம் தெரியுமா உனக்கு? சங்கர்னுடைய ஃப்ரெண்டு ஓம்பரி மாதிரி பாலுன்னு ஒரு பையன் வந்தானே, அவன் என்ன சொன்னாலும் சங்கர் கேட்பானு. அவனை வச்சே காரியத்தை முடிக்கணும். ஆனாங்க, நான் கூட நினைச்சேன் அவனை வச்சு காரியத்தை எப்படியாவது கஷ்டத்துல முடிச்சிருவனுங்க. சும்மா எப்படி முடியும்? என்னங்க மால் வெட்டறானா? மால் அது என்ன மால்? மால் என்னக்கா பலான பலான விஷயம் சொல்றது? அவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் தர்றதா சும்மா ஒரு பூ போடுற கரை போறது இல்ல, தர்றதா சொல்லி அவனை வச்சு நம்ம அல்பா 25,000 ரூபாயா?
முதல்ல வியாபாரத்தை முடி, அப்புறம் தான் காது விசாரம்லாம். காசு கொடுக்குற பூனை கூப்பிடுறேன், கழுத்தை பிடிச்சி தள்ள. தம்பி, நான் பட்டணத்துக்கு புரிசு, என்ன ஒண்ணும் செஞ்சுடாத. ஆடுகிற ஒழுங்கா மரியாதையா போறையா, இல்ல உன்ன சோறு தண்ணி இல்லாம குடவை வச்சு கூட்டுக்கிறேன். பொண்டாட்டி துணி இல்லாம வந்ததே தப்பு. போய் முந்தானே குடிச்சு. அது இப்ப நீ பார்த்த கணக்கு நீ விட்டியா? அப்ப பாக்க பொடியா, உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன். ஆமா கண்டு, இன்னைக்கு நம்ம வீடு ஒரே அமைதியா இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணன் குடும்பம் ஊர் சுத்த போயிருக்கோ. ஏன் எங்க அண்ணன் குடும்பத்தை மட்டும் சொல்றீங்க? உங்க அருமை தங்க, அதான் அந்த மருந்துக்காரி, காலையில எழுந்து ஒரு அரட்டின் எண்ணெயை கட்டு வாங்கி குடும்பத்தோட எண்ணெய் ஸ்நானம் பண்ணிட்டு பொங்கல கொண்டா, வடைய கொண்டா, இட்லி கொண்டான்னு எல்லாத்தையும் சோத்து முட்டை கட்டிட்டு ஊர் சுத்த போயாச்சு. பலே, அப்ப வீட்டுல யாரும் இல்ல, தனியா இருக்கோன்னு சொல்லு. ஆமா, என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க? ராமாயணமா? நான் ராமாயணம் படிக்கல, பருவம் கடந்த காதல் ஒரு நாவல், அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். பருவம் கடந்த காதல் புத்தகத்தை படிச்சு முடிக்கலையா? ஏண்டா இந்த வயசுல இந்த மாதிரி போகுது உங்க புத்தி? நீ தானே சந்தோஷம் வேணும்னா, இப்ப அதை காட்டுற. நான் என்ன அப்படியாவா இருக்கேன்? நான் சந்தோஷம் வேணும்னு சொன்னது மாணவி என்னைக்கு நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆறாளோ அன்னைக்கு தான். அப்படின்னா உன் லைஃப்ல இனிமே உனக்கு சந்தோஷமே கிடையாது. என்னது போச்சுக்காத லட்சுமி? இப்போ உன் அண்ணன் மகளை கட்டிக்கிட்டா உனக்கு சந்தோஷம், எனக்கு வருத்தம். என் தங்கச்சி மகளை கட்டிக்கிட்டா எனக்கு சந்தோஷம், உனக்கு வருத்தம். ஆகக்கூடி ஒருத்தருக்கு வருத்தம் டெஃபினட். இத்தனை வருஷம் ஒத்துமையா இருந்துட்டு இந்த பிரச்சனைக்காக நம்ம சந்தோஷத்தை நாமையும் கெடுத்துக்கணும். என்ன பண்றது, மகளுக்காக சில தியாகங்களை பண்ணதான் வேண்டி இருக்கு. அப்பாவா லட்சணமா நீங்க தான் விட்டு கொடுக்கணும். பெண் பாவம் பொல்லாது, என் கண்ணை கலங்க விடாதீங்க. சரி, இவ்வளவு தகராறுங்க, ஒண்ணு செய்வோமே, ரெண்டு பொண்ணையுமே சங்கர் கட்டி வச்சிருவோம். என்ன சங்கர் ரெண்டு பொண்ணு கட்டிக்கிறதா? என்ன பேசுறீங்க? ஒண்ணும் பேசல, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. உங்க அப்பாவுக்கு ரெண்டு குடும்பம். ஏன் உங்க அப்பா மட்டும் என்ன பெரிய? சரி சரி சரி, ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன். என் தலையெழுத்து நான் தான் ஸ்ரீ ராமபுரம் மாதிரி. அதுக்கு என்ன குறைச்சல்? அதுக்கு இல்ல, நம்ம பரம்பரை பிராக்டிஸ நம்ம பையனாவது கண்டினியூ பண்ணட்டுமே. அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை வச்சுட்டா குழப்பமா தான் இருக்கும். முதல்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவோம், அப்புறம் ரெண்டு வீட்டு சொத்து ஒன்னா சேர்ந்துடும், ரெண்டு மருமகளும் ஒன்னா சேர்ந்துக்குவாருங்க. அப்புறம் உனக்கு ஒரே உபச்சாரம் தான். என்ன சொல்ற? மௌனம் அம்மதம். சார், அம்மாட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் உட்காருங்க, இப்ப வந்துருவாங்க. ஆமா, நீங்க யாரு? இந்த வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் இந்த மேனேஜர். ஓஹோ, அதாவது எடுபடி வேலையா? மன்னிக்கணும் சார், ஐ ஆம் தி மேனேஜர். சரி சரி, நீ போங்க. உங்களை ரொம்ப நேரமா காக்க வச்சுட்டேன், மன்னிச்சேங்க. உட்காருங்க. உங்க லெட்டர் கிடைச்சது. உஷாவுடைய கல்யாணத்தை முடிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் ஷூட்டிங்க கூட கேன்சல் பண்ணிட்டு வீட்டுல இருக்கேன். உங்க வீட்டுல சம்பந்தம் கொள்ளுற நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். மன்னிக்கணும், நான் ஏதோ பெரிய நடிகைங்கிற காரணத்துக்காக நீங்க இந்த சம்பந்தத்தை முடிவு செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பணம் பப்ளிசிட்டியை மதிக்கிறவ நான் இல்ல. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருந்த கொள்கையில ஊறி போனவன். உங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாவுடைய கொள்கையில கடைபிடிக்கிற குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ளன்றதா என்னுடைய லட்சியம். என் மகளே, ஒரு கௌரவமான குடும்பத்துல ஒரு கண்ணியமான மருமகளா ஆக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அப்போ எங்க குடும்பத்தோட சம்பந்தம் கொள்ள விருப்பம் தானே? விருப்பம் தான். எதுக்கா உங்க மகளுடைய சம்பவத்தை கேட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்லை. என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எடுப்பு ஒரு படம் தான் பாக்கி வெக்கமா.
ரெடி. இப்படித்தான் நடந்து வர போறியா? இது நடையா? இது பட்டாளத்துல சேர வேண்டிய கேஸ். சும்மா இருங்க சந்திரா, நான் சொல்றத கேளுமா? சொல்லுமா. உன் அத்தா முன்னால போய் உங்க அப்ப மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காத. சும்மா கண்ண ஒரு சொல்ட்டு சொல்ட்டி கவர்ச்சி அப்படி ஒரு பார்வை பார்க்கணும். அது எப்படி நான் பாக்குறது? அதான கேட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கும் கவர்ச்சியை பத்தி என்ன தெரியும்? நம்ம ஊரு தூரின் டாக்கீஸ்ல புராணபுரம் பார்க்க நம்ம ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிற எல்லா கவர்ச்சி படத்தையும் உங்க அம்மா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு தானே கவர்ச்சி பார்வைன்னா என்னன்னு தெரியும். சரியா நிலடி, இப்படித்தான் அவன் முன்னாடி போய் கூன் படுத்துட்டு நிப்பிய. சும்மா சண்டை கதலாட்டம் அப்படி நிமிந்து நின்னு. அப்பா என்னத்தா உங்களைத்தான் அமெரிக்காவில போய் எங்க ஒருபுறமாவது என்னால இந்த மாதிரி பாடத்துக்கு மூடே வராது சொல்லி கொடுக்க முடியாது. நீ வா அந்த பக்கம் போ. நீங்க அந்த காலத்துல அம்மா என்னன்னா பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, இப்ப இவ என்னடானா பாடம் சொல்லி தர. ஒண்ணு சரியில்லை. ஏன்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? அதுதான் அமெரிக்கன் ஸ்டைல். அமெரிக்காவில அஜாந்து பேச மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கும்போது என்னை பத்தி நீங்க நினைச்சீங்களா? நினைச்சேன். நீ இப்படி கேட்பே நினைச்சேன். அமெரிக்காவில படிப்பை தவிர வேற எதை பத்தியுமே நினைக்கிறது இல்ல. சுத்தி வளைச்சு பேசுவானே உங்களுக்கு பிடிக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நீங்க. என்ன உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். இந்த நேரத்துல இந்த கேள்விக்கு எங்கிட்ட என்ன பதில எதிர்பார்க்கிற? உங்க அப்பா அம்மாவும் என்ன செய்யறாங்க? நல்ல பதில வாங்கிட்டு அவங்க கிட்ட வந்து சொல்ல சொன்னாங்க. நல்ல புத்திசாலி குடும்பம். போய் அவங்கள்ட்ட சொல்லு, அத்தானுக்கு வேலை இருக்கான்னு சொல்லுமா, ஆள விடுமா. இப்ப உன்னை விட்டுறேன், அப்புறமா ஒரு நாளைக்கு நீயும் நானும் ஜாலியா கையை கொட்டிட்டு வெளியில போயிட்டு வரது. ஜாலியா நீங்க நானும்? ஆமா, கூடவே உங்க அப்பா அம்மா அழைச்சுக்கிறேன். மருந்து காலைக்கு வைக்கிறேன், மாப்பிள்ள வந்து நிக்கணும் 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 நிக்கணும். அதுக்கு கலக்கணும் கலக்கணும் கலக்கணும். அம்மிங்க எதுக்கு முறைவே? சரி சரி சீதேவி மாலுக்கண்ணு, இத சாதாரண கலக்கணும்னு நினைக்காத. பணிகர் கொடுத்த சூரணம் பல குடும்பங்களை கலக்கி இருக்குது, பவர்ஃபுல்லாவே வேலை செய்யும். இந்த பாலை சங்கர் சாப்பிடணும், நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்தணும். அந்த மருந்துக்கார அஞ்சகம் அந்த பைசரத்தை தாங்க முடியாம பைசியம் பிடிச்சு. ஏப்பா இந்த மருந்து கவலை தட்டியா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த சூரணத்தை கொடுத்தான பணிய அவங்க அப்பங்கிட்ட சூரணம் வாங்கிதான் எனக்கு இவ கொடுத்தா. அன்னைக்கு மாட்டின இவ கிட்ட நான். ஐயோ 20 வருஷம் ஆச்சுமா, படாத பாடுபடுறேன். சரி நேரமா இந்த பாலை கொண்டு கொடுத்தாப்போ, எனக்கு பயமா இருக்குமா. நீ கூட ஐயோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரியவங்களை கலக்க கூடாதுமா. நீயே தனியா போய் மாப்பிள்ளைய தாஜா பண்ணு. அங்க போய் பல்ல காமிச்சு திக்காத. எப்படியாவது சங்கர பாலை குடிக்க வச்சுட்டு நீ வந்து. அம்மா மாலுக்கண்ணு வெற்றி வாகி சுடிவா. சீக்கிரம் கண்ணாடி கிட்ட போய் முடியல கரெக்டா இருந்தா பாத்து என்ன பட்டு விட்டு கரெக்டா பண்ணு. கிச்சக்குன்னு போறோம். ஏன் லேட்டு புறப்படலாமா? சாரி நான் சொன்ன மாதிரி பிக்சர் தர முடியாதா? ஏண்டா கோவிந்தராம் சேட்டர் ஒரு பெரிய புள்ளிப்பா, 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய் படத்தோட தேர்வு வரைக்கும் வந்துட்டான். வந்துடும் விடலாமா? டேய் முதல்ல பிசினஸ் கண்ணுட, நாளைக்கு 2 படமா பாத்துருவோம். உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ பயப்படாத. டேய் நீ பால் தானே குடிச்ச? நீ ஆம்பல் சூப்பர். டேய் அழகிய மோளை மரம் காலழகி. டேய் கோவிந்தராம் சே 10 லட்சம் டே காட்டாங்குளத்தான் உன் பால் வேலை செய்தரா அவஸ்தப்படு. எனக்கு பயமா இருக்கே.
உன் கண்ணீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டு. அடியே உன் கண்ணில் கண்கள். ஐயோ என்ன அப்பா, அப்பா எங்க போயிட்டீங்கப்பா? என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டேன். பெத்தவன் பக்கத்துல நிக்கிறா, பெத்த வேணும் டியூட்டி வர. ஏண்டா என் கூட தான் என் பொண்ணை புடிச்சு ஸ்கிப்பிங் கார கிடைச்சதா உங்களுக்கு? சேர்த்து சேர்த்து அணைக்கிறான், சரி நிக்கிறிய, போடி போடி போடி. ஏன் சார் ஒண்ணு இல்ல, இது கருங்க உங்க மேல ஒரு தப்பும் கிடையாது. பால் அவர் குடுத்திருக்கிறாரு, கம்பல்சரியா நீங்க வாங்கி குடிச்சிட்டீங்க. இது பாருங்க, இதுல நீ சம்பந்தப்படவே முடியாது இந்த குடும்பத்துல. ஏதோ பால் சம்பந்தப்படுத்திருச்சு திருவனந்தபுரம் காட்டுல ஏதோ ஒரு மருந்துக்கு கரடி பால் எடுக்க போயிருக்கான். ஏ இவனை நானே கவனிச்சுக்கிறேன். அடே பாலு தலைகாணிகளை மாத்திக்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்ய என்ன பண்ணுவேன். என்னையே கொண்டு வரமா இப்படி இருப்போம். வெளிய கொண்டு போய் போட்டீங்களா? பய பாக்கிறதுக்கு நரம்ப மாதிரியா இருந்தாலும் தூக்கறா பணங்கணம். எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து வெளியே போட்டுட்டேன். சங்கரோட ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு பார்த்தேன், இல்ல அங்கே பீசி. ஆமா நீங்களும் உங்க பீசி. என்னடி மகாலு மகாலு, மியா ஜனநோரமா இப்படி தவ்வி உட்கார்ந்ததை யாராவது பார்த்தா ரொம்ப தப்பா நினைப்பாங்க. போடா மாலு மாலு அடி வாடி. என்ன என் பொண்டாட்டி கூட நான் இவ்வளவு அதிகாரமா கூப்பிடல, இவன் எப்படி கூப்பிடறேன்? போடா நீ போடா. மாலு ஜன்னல் அனுப்பு. மாலுவ ஜன்னல் என்ன அனுப்பவா? ஐயோ நான் பெத்தவன்டா, நான் அது மாதிரிலாம் அனுப்ப கூடாதுரா. மாலு மாலு கண்ணா, பால் சாப்பிட்டிய, அது வயித்த பிறக்குதா? நெஞ்சிலேயே நிக்குது. ஐயோ மாலு அனுப்பு. மாலு அனுப்பவா? இது அனுப்புறேன். ஹேர் ஆயில் பாட்டில் அடிச்சு கொண்டுடுவேன் உன்னை. போ மாலு கண்ணா, ராத்திரி 12 மணிக்கு வர்றேன். இன்னும் அகாலத்துல வரேன்னு சொல்றான். நீ பாடா, டேய் நீ பா, ஜன்னல் கம்பிக்கெல்லாம் உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறேன். ஒருவேளை தவறி நானே தொட்டுட்டா? அடியே எதுக்கும் பிளைவுட் அடி. நான் வரா உங்களுக்கு பயப்படலாம், இந்த கணக்குகள்லாம் பயப்படுவோம், அதுதான் ஆற டைம்ல தான் சார் ஆகும். ஹலோ சார் ஸ்பீக்கிங், நான் மாலதி பேசுறேன். மாலதி சரியா கேட்கல, எந்த மாலதி? மாலதியர் மாலதியர் மாலுடியர் மாலுடியர் வெறும் அப்பரின் பாதத்தை மறந்து விடு, ஐயரின் மேகத்தை வளர்த்து விடு. கண்டா அதுல ஐயர் யாரு? கண்டுபிடி அடியான் தான். முதல்ல போன கீழே என்ன கற்பன் பேர்
கற்பனாவை கண்டினியூ பண்ணுவாங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் என்ன பேசுறியா? மனு மனு பண்ண இதெல்லாம் பண்ணா உங்க அத்தாரு பிடிக்காதமா? ஆமா, ரிசீவர் எடுத்து காதல வச்சுக்கோ. சொன்னா கேளு, நீ வச்சுக்கிற வரைக்கும் நான் போன கீழே வைக்க மாட்டேன். என்னது கற்பனை போன எடுக்கலாம். மாமா பொண்ணு அத்தை பொண்ணு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னது ரெண்டு பொண்ணுமா? ஏ என்ன தப்பு? நல்ல ஐடியா தானே அம்மா. காவேரி தரமா நமக்குள்ள மாப்பிள்ள சண்டை வேண்டாம். ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவோம். வேண்டாமா? வேண்டாம். போன் கூட நான் ஒத்து போக மாட்டேன். அண்ணே நான் சொல்லிட்டேன், என் பொண்ணு ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமக. எந்த வரைக்கும் ஒத்து வர மாட்டா எப்படி? அதானே அண்ணி, உங்க அண்ணன் குடும்பம் சூன்ய வைக்கிற குடும்பம். ரெண்டு பொண்ணையும் கட்டி வச்சு மறுநாளே சூன்ய வச்சு என் மகளை பிரிச்சுட்டா? நல்ல பாயிண்ட். பிரிக்கிற குடும்பம் நாங்க இல்ல. உன்னை திருப்பி கேட்கிறேன், மறந்து வைக்கிறவன் நீ, உன்னை மட்டும் எப்படி நம்ப முடியும்? அதுவும் நல்ல பாயிண்ட். நம்மளதான் நம்மளதான். வாப்பா பாரு, சரியான சமயத்துக்கு வந்த நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். என்ன சார்? உன் முன்னாலேயே அதை சங்கருக்கு சொல்லிடுறேன். சங்கர், இனிமே நீ அனாவசியமா குழம்பிக்க வேண்டாம். குழப்பமே கிடையாது, அதிர்ஷ்டக்கார. ஐயோ, வயசு பையனை தொட்டு பேசுறது என்ன வழக்கம்? மானகட்ட குடும்பம், மானகட்ட குடும்பம் விட்டு போகாமல் இருக்க ரெண்டு பொண்ணையுமே உனக்கு கட்டி வச்சிருக்கோம். என்னப்பா இது? இந்த வீட்டுல நடக்க போறதா ஏன்பா? நீங்க படிக்காதவரா இருந்தாலும் புத்திசாலித்தனமா நடந்துக்கீங்களே, நீங்க எப்படி இந்த பைத்தியக்கார முடிவு எடுத்தீங்க? நல்லா கேளு சங்கர், எனக்கு தெரியும் நீ என் பொண்ணு சந்திராவை மட்டும் தான் கட்டிக்குவேன். அத்த அவசரப்படாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அப்படி சொல்லு, எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க, சங்கர் என் மகளை தான் செலக்ட் பண்ணுவா. மாமி கொஞ்சம் நிறுத்துங்க. இனிமே பொறுத்த ஆபத்து விஷயத்த சொல்லு. ஓகே சார், எதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டெடியா இருங்க. எதுக்கு? பிளீஸ், நீங்க இப்படி பிடிவாதம் முடிச்சீங்கன்னா அநேகமா சங்கருக்கு இந்த வீட்டுல மூணு கல்யாணம் நடக்க வேண்டி வரும். மூணு ஒன்பது முடிச்சு போட வேண்டி இருக்கும். என்ன உணர்ல? முன்னூறு ஒன்பது மணம் பத்தா உணர்றேங்கிற மத்த விஷயத்தை சொல்ற சார். சங்கர் நடிகை சுமதியோட பொண்ணு அமெரிக்காவில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பாலு சொல்றது உண்மைதான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் இப்பதானே கோயிலுக்கு போய் என் காரியம் எல்லாம் கை கூடணும் பண்ணிட்டு வந்தேன். என்னங்கடா இது, கல்ல தூக்கி போடுறீங்க? ஒன்னுக்கு ரெண்டு பொண்ணு உனக்காக இங்க காத்துக்கிட்டு போது கோயில் போய் ஒரு ஆட்டக்காரி மகளையா? அத்த நிறுத்துங்க, அவங்க அவமரியாதை பேசுறத என்னால் அனுமதிக்க முடியாது. பெருசா அனுமதிக்க மாட்டாரா? அயோக்கிய ராஜ்கள், உனக்கு என்ன துணிச்சல்? இதுக்காக நான் இவ்வளவு பணம் தலைவிச்சு உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சேன். சார், படிச்சு பாஸ் பண்ண சொல்லி பணம் தரச்சீங்க, பையன் பாஸ் பண்ணிட்டான், சுடுவா ஒரு கல்யாணத்தையும் முடிச்சுக்கிட்டான். அதே அமௌண்ட்ல நமக்கு சீத்தானே. பாலு, அந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? கல்யாணம் செய்துகிட்டவன் நான், அவளை நீ மறந்தே ஆகணும். அவ வீட்டு பக்கமே போகக்கூடாது. போல அப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அப்பா, உங்களுக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி மனைவிக்கு நான் மதிப்பு கொடுத்தாரோ, அவளுக்கு நான் வாழ்வு கொடுத்தாரோ, அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது சங்கர்? சார் சார் சார், அவசரப்பட்டு பேச்ச வளர்த்தாங்க சார். பைய அப்பருக்கு மரியாதை தர்றேங்கிறா சார். இந்த காலத்துல அவன் தரும்போதே காப்பாத்திக்க வேண்டாமா? பேசாம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க சார். நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்குற?
மறுபடியும் சொல்றேன், என் சொல்ல மீறி அவன் போனா எல்லா அப்பாக்கள் சொல்ற மாதிரி சுத்த நயா பைசா கூட கிடையாது சொல்லப்படுங்க, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, என் முகத்திலேயே முழிக்காது, எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு தலை முழிக்கிறேன். ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அந்த ஆட்டக்காரி அந்த பொண்ணை ஒண்ணு தள்ளிடுமே. நமக்கு யார் வக்கீல்? சட்டநாதம். அதே சட்டநாதம் தான் நமக்கும் வக்கீல். பிசுக்கு பிசுக்கு கூட அவனை மறைச்சு பார்த்தேன், பொசுக்குன்னு வெளியே போறேன்றான். அப்பா நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அப்பா போனா போட்டோம், நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு மனசு பறி கொடுத்துட்டேன். பாலு. என்ன பாலு? உங்க அம்மா அப்பா இந்த ஊர்ல தானே இருக்காங்க? அப்பா அம்மா அவன் விஜய் இருக்கிற அளவுக்கு வந்தாச்சா? அஜய் எனக்கும் தெரியாதுங்க, இங்க வந்தா ரூட்டே மாறுது. ஏ சங்கர், நீ எப்படியாவது பாப்பா, என்ன விடுங்க. என்ன வேலைடா இதெல்லாம்? என்ன வேலை? பால் பண்ண வேலை. என்னங்க அண்ணா, அவர் தான் பிடிவாதமா இருக்காரு. நாமளா அந்த நடிகை வீட்டுக்கு போய் தங்கச்சி எதுவும் சூட்டோட சூடா கவனிக்க கூடாது, ஆற போடணும். ஏண்டா உனக்கு பெற்றவங்க விட மத்தவங்க தான் பிரச்சனை இல்ல? அப்பாவே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்க கூடாதுமா. குட் பை. கல்யாணத்தை படிக்கிறேன் சொன்னா கேள்வியா கேட்கிறேன். சாரதி, திஸ் இஸ் தி லாஸ்ட் வார்னிங். கேட்க இப்படி கோச்சுக்கீங்க,
All man is a man. I was told man is a monkey. Correct. Man came from monkey. But you are going to dogs. I see. Let me give a serious thought about it. Sir, shut up. You mean get out. உருப்படவே மாட்டான். எடுத்துட்டான். என் சாப்பில் ஒரு பொண்ணு போகப்படாது எடுத்துடலாம். சரதி சரதி. எங்க முதலாளி நீங்க எதுக்கா பாக்கணும்? ஓ பொண்ணுக்கு வேலை கேட்கவா? ஊர்ல இருக்கிற விபூதி எல்லாம் நெத்தியில தூக்கிட்டு இருக்கா? நீ பெருமிச்சினி இந்த விவரம் கிட்ட தரமா பேசுறே. ஏயா, எனக்கு இருக்கிற சொத்துக்கு என் பொண்ணு 1000 பேருக்கு வர கொடுப்பா. நான் வந்திருக்கிறேன்னு சீட் அமிச்சு நீ என்ன நீ மிரட்டனே? என்ன நீ என்ன சொல்றனே? எங்களுக்குள்ள ஆயிரத்து இருக்கியா? அப்படின்னா இன்னும் எதுக்கு தான் உங்களுக்கு நேரம் உள்ள போயிருக்க வேண்டியதானே? அப்படி வாயண்டா கடுக்கணும். அன்னையிலிருந்தே உங்களை என் மனசுல வரைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு உங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா ஆத்திலே குளத்திலேயே விடுதலான் தீர்மானம் பண்ணிட்டேன். ரெண்டாவது சொல்றது ரொம்ப நல்லா இருக்க. உங்க அபிப்பிராயம் என்ன? கிண்டலா, இந்த வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற. ஐயரு தாலி தேங்காய் எல்லாம் ரெடி. ஒரு தேங்காய் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நாளைக்கு பிள்ளையார் கோயில்ல நீ மனையில வந்து உட்கார்ல. என்னடா அப்படி கச்சு முச்சான். சொல்ல போற ஒரு மூங்காய்க்கு ஆல்ஃபோசா. நான் எப்ப வர்த்த மூத்த எப்ப வச்சுக்கலாம்? 7:30 6:30 வந்துடுறேன். ஓகே ஓகே. இங்க பாருங்க, அவர் ஏதாவது மிரட்டுத்தனமா பேசுவார், அதுக்காக பயந்துட்டு கல்யாணம் முடிக்க வேண்டாம். நீங்க என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழப்படுற நான் தானே. பாத்தியா, என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது. இன்னும் நல்லா பேசும். சரியா இருந்தா நான் வெளியே போய்கிட்டேன். என்ன அழுகிலாமா? இது என்னோட ஆபீஸ். உன்னோட ஆபீஸா? எனக்கு கை கால் ஓடல. 28 தாரீக்கு கூட நேரம் கிடையாது. நேரடியா சொல்றேன், நேரா கல்யாணம் சாப்பாடு சூடா சாப்பிடுறது. நீ வர என் டாக்டர் மேரேஜ்க்கு நீ நிச்சயமா வந்துடுற. உடனே கட்டிட்டு வர. என்ன நீ அப்படி பாக்குற? என் டாக்டர் மாதிரி கடுக்கம் ஆரம்பத்துல ஒண்ணு தப்பா பண்ற, அதெல்லாம் மனசு வச்சுக்காரு. நீ தான் கல்யாணத்துக்கு போற, வசன சத்து நீ தான் எடுக்க போற. அறிவிக்காங்க வாக்கிட்டு ஆரம்பத்துல யாருவேன்? அதுக்கப்புறம் எனக்கு என்ன யா கட்டுறாங்க? ஐயா கட்டு நான் பை கட்டுறான். சரி, நீ கல்யாணத்துக்கு போறா பாப்பா.
பாபா என்ன விட்டுக்கிட்டு போகிற என்னப்பா என்ன விட்டுக்கிட்டு போயிருக்கியா நீ என்ன கேட்கணா ஓகே காசு நீ கல்யாணத்துக்கு அவசியம் வர நீ தான் வரவேற்பு சரிம்மா நீ எப்படி எல்லாம் நான் கற்பனை பண்ணிருக்கேன் தெரியுமா எனக்கு ஏற்பட்ட இந்த வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடக்கூடாது நான் பயப்படுறேன் வேதனைப்படுறேன் இல்லம்மா நான் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு இந்த முடிவுக்கு வரல நான் அமெரிக்காவில் அவர் சந்திச்சேன் அவர் ரொம்ப நல்லவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஊர்லேதான் அவர் இருக்காரு அவன் எங்க இருந்தா எனக்கு என்னடி நான் உன்னை காதலிக்க அமெரிக்கா அனுப்புனேன் நாலு பேர் நம்மளை பார்த்து கேவலமா பேசாமே ஏசாமே சீரும் சிறப்புமா நீ ஒரு நல்ல புருஷனை கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்னத்தையே பாடாக்கிட்டியே உன் என்னப்படியேதாம்மா நான் ஒரு நல்ல கணவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன் அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஊர் சச்சிதானந்த பிள்ளையோட ஒரே மகன் யாரா இருந்தா என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவனாக இருந்தாலும் சரி அது உனக்காக இல்ல இந்த நடிகை சுமதியினுடைய பணத்துக்காகவும் பங்களாவுக்காகவும் தான் அம்மா என்ன மன்னிச்சேன் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் உங்க மகளுக்காக அவளை விரும்பினேங்கிற ஒரே காரணத்துக்காக என் வீட்டை விட்டுட்டு என்னை பெத்த தாய் தந்தையை விட்டுட்டு நீங்க சொன்னீங்களே பணம் பங்களா அதையெல்லாம் விட்டுட்டு நானும் தான் வந்திருக்கேன் அம்மா இவர்தான் ஓஹோ இவர்தானா எல்லாம் நான் நினைச்சது மாதிரிதான் நடக்குது மாப்பிள்ள வீட்டை விட்டுட்டு வந்துட்டாரா இனிமே மாமியார் வீட்டுல உட்கார்ந்து அதாவது இந்த வீட்டுல உட்கார்ந்து சொத்து சுகத்தை சுகமா அனுபவிக்க போறா அம்மா நான் வீட்டை விட்டு வரும்போது என் படிப்பையோ திறமையோ பண்பையோ அங்க விட்டுட்டு வரல என் உடம்புல கடைசி துணி ரத்தம் இருக்கிற வரைக்கும் உழைச்சு சம்பாதிச்சு என் மனைவியை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு உஷா என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட புறப்படு முடிவு சொல்ல வேண்டியது ரெண்டு பேர் வீட்லயும் ஒரு பெரிய போராட்டம் காதல் பாதையில வெற்றி நட போடலாம் நினைச்சோம் நெட் ரிசல்ட் இப்ப ரெண்டு பேரும் நடுத்தரும் இருக்கிறோம் தோல்வி சில்லே ஏமா உங்க வீட்டுல அப்படி விடமாட்டல விட்டுட்டாங்களே உங்க மம்மி உங்களை திரும்பி எப்படி உங்க பேர உசுரிய வச்சிருந்தாங்களா எனக்கு ஒரு மகனே இல்லையா நினைச்சுக்கிறேன்னு அம்மா சொல்லிட்டாங்க டேய் ரெண்டு பேரும் வசதியான ஃபேமிலியில தான் வந்திருக்கான் இருந்து என்ன பிரயோஜனம் நடக்க வேண்டியதை பார்ப்போம் இத பாரு உடனடியே எனக்கு தேவை ஒரு வேலை அதுவும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல டேய் உனக்கு ரெடா குறைச்சல் ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன் ஓஹோ வீட்டை விட்டு வந்துட்டு மேட்டு பங்க ஆயிட்டிய நான் இருக்கிறேன்டா கவலைப்படாத இன்னும் இருந்து இந்த ஆபீஸுக்கு நீங்க நான் ஜெனரல் மேனேஜர் ஏண்டா உன் கம்பெனி நான் வேலை கேட்டேன் ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு சொல்றா என்னங்க இது அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அவங்க கூட என்கிட்ட உரிமையா பேசுறேன்னா அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன் உண்மையாவா நான் 20 வயசுக்கு அப்புறம் போய் சொல்றது அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்டானேன் ரெண்டு பேரும் சம்பாதிச்சா குடும்பத்துக்கு நல்லதுதான் நல்லதுதான் ஏன்னா என்ன சம்பளம் கொடுப்ப எந்த காவால எந்த காவால ஒரு நாள் அவனுக்கு கொடுக்க முடியும் ஒண்ணு பண்ணுப்பா ஆபீஸ நல்லபடியா பாத்துக்க அப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துட்டு போக மிச்சம் இருந்தா எனக்கு கொடுங்க ஹலோ அவ இன்னும் கட்ட கட்டா விட்டு வா பகடா ஐயா ஐயே சாரிய ரூம் கொடுத்துலுமே மரியாதையா சொல்லட்டுமே இந்த
உன்னை எஸ்டேட் ஆஃபீஸர் தூக்கி போட போறேன், ஏற்காட்ல போய் விடு. ரொம்ப கிளீன் பண்றாரு, கொடுக்குறேன் போஸ்ட் கொடுக்குறான்டா, கிளீன் பண்றானா? என்ன ஆளு எனக்கு தெரியாது, கல்லூரி மங்க. நம்ம பையன் வெளியில போய் என்ன கஷ்டப்படுறானு ஏதாவது விசாரிச்சீங்களா? பொடி பைத்தியக்காரி, அவருக்கு என்ன குறைச்ச? வெளிநாட்டிலிருந்து வரும்போதே தன்னுடைய எதிர்காலத்தை தானே நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி சொல்லாதீங்க, அவன் குணத்தை பத்தி எனக்குதான் தெரியும், யாருக்கும் கையும் திரிக்க மாட்டான். நாமளும் இப்படியே கோச்சுக்கிட்டு இருந்தா? ஆமா, பெரிய குணத்தை கண்டுட்டேன். அவனை மனுஷனாக்குற பெற்றவர்களே மதிக்காம போனான், அவனை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அண்ணா, குடும்பத்துல இதெல்லாம் சகஜம், நகர நகர நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அண்ணே. சரி சரி அண்ணா, எங்க ஊர்ல கூட ஒரு மிராசார் மக 90 வேலை நேரம் இப்படித்தான் காதல் இதுன்னு பேசிக்கிட்டு வீட்டை விட்டே ஓடலாம். என்ன ஆச்சு, ஒரே மாசத்துல திரும்பி வந்துட்டான். இப்போ பெரியவங்க பார்த்து வச்ச பொண்ணு காலடியிலேயே விழுந்து கிடக்கான். அதே மாதிரி நம்ம சங்கரும் திரும்பி வரத்தான் போறான். என் பொண்ணு காலடியிலேயே. அவ அப்படி திரும்பி வந்தா அவனை வரவேற்கிறதுக்கு நான் ஒண்ணும் அந்த மிராஸ்தார் இல்ல, சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அண்ணா, உன் பேரு எனக்கு அண்ணுக்கும் தெரியாத, ஏன் இப்படி சச்சிதானந்தம் மூணா பிரிக்கிற? சச்சிதானந்தம் இது பாருன்னா, காரியம் கைகூடலன்னு உடனே அந்த காட்டாங்கோசுக்காரவங்க மாதிரி நானும் சேனலத்தோட வீட்டை விட்டு போயிட மாட்டேன். சங்கர் இருக்கிற இடத்த சொல்லுங்க, கூட இருக்கிற எவ்வளவுதான் இருக்கட்டுமே, I am from காவேரி கரை, லவ் ஆடி லவ்னு அவளை பிடிச்ச உழுக்குற உழுக்குல, ஐயோ நோ லவ், தேக்கி ஒரு பாயின்னு அவளை சொல்ல வச்சு பையனை கையோட எடுத்து வந்துட மாட்டேன். இருக்கவே இருக்கா என் பொண்ணு காது காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவோம். அத்தை என்ன மீறி நடக்க அவன் போயிட்டு வந்த அமெரிக்கா கூட நடுங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தங்கச்சி, இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து உன் பொண்ணுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவன் வேண்டாம் மாப்பிள்ள. என்ன நீ சொல்ற, என் பொண்ணுக்கு நல்ல இடம் கிடைக்காதுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்து நினைக்கிறியா? கூட பிறந்த ரத்த பாசம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ரத்த சம்பந்தம் உள்ள எங்க அண்ணனே இந்த வீட்டை விட்டு போயிட்டாரு, அதுக்கே நான் கவலைப்படல. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பையன் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். அதுதான் நடக்காதுன்னு அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழையட்டும், என்ன நடக்கும் தெரியுமா? எங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்டுல ஓடி ஆடி சம்பாதிச்சவன், பேசறதுக்கு எனக்கு தான் உரிமை உண்டு. உரிமை போராட்டம், குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு கூட வீதியில போய் கொடியப்படி அண்ணி சொல்றதையும் தான் கொஞ்சம் கேளு. அப்பப்பா என்ன சாமர்த்தியமான பேச்சு, என்னைக்கு உன் பொண்ணை எழுதிட்டு இங்க வந்தியோ அன்னைக்கே எங்க குடும்பம் செதறி போச்சு. அப்படி பார்த்தா நானும் திருப்பி கேட்கலாம் இல்ல, என்னைக்கு உன் அண்ணன் அழகான மகளோட இங்க வந்தானோ? என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அவ அழகுக்கு 1000 பேர் கீழ நிப்பாங்க, பெரிய அழகு. அப்படி என்ன இந்த காட்டாங்கிறதுக்காரி, உங்க அண்ணி சுக்கு தின்னு முக்கி பெத்தா அழகான பொண்ணு, சுக்கு போற மருந்து கிடையாது, சுப்பிரமணியம் போல தெய்வம் கிடையாது. சுப்பிரமணியரை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சுப்பிரமணியம் மேலையும் முதல்ல ஆரம்பத்துல உருக்கமா பேசுறீங்க, இனிமே இந்த வீட்டுல பொம்பளைங்க யாரும் பேசப்படாது. அதானே கொஞ்ச நேரம் பேசாம அண்ணி. அண்ணா நீ பாத்திரம் வாங்கி விடுகின்றனர். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பத்தியா, பழைய பஞ்சாங்கம்.
வேற என்ன செய்யக்கூடாது?
கொஞ்சம் பேசாம இருங்களேன். நான் இனிமே எதுக்கா பேச போறேன்? காது கொடுத்து கேட்டு குவா குவா சத்தம். என்னது, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, நீ மட்டும் போல? இல்ல சார், ரெண்டு மூணு அர்ஜென்ட் லெட்டர் சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் டைப் பண்ண சொன்னார் சார். ஓ முதல்ல நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறாரா, அந்த ஆளுக்கு நான் பாத்துக்கிட்டா ஒரே டின்னுதான். மேனேஜர் ஒண்ணு ஞாபகம் வருது, நம்ம புது மேனேஜர் ஒரு பண்டில் வாங்கி வச்சுட்டு என்ன ஞாபகப்படுத்த சொன்னாரு, மறந்தே போயிட்டேன். மேனேஜர் எங்க இருக்காரு? அதை பாரு, ஏர் கண்டிஷன் ரூம், அதுல குஞ்சுக்கிற காபி குடிச்சுக்கிறாரு. போவோம், முதல்ல போய் ஞாபகப்படுத்துறேன். மனித உணர்வே இல்லாத அந்த மிருகத்தை இந்த சமூகத்தில் விட்டு வைக்க கூடாது. ஹலோ சங்கர் ஹியர், யார் இன்ஸ்பெக்டர்? இப்போ வரணுமா? ஓகே சார், இதோ வந்து சார், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். பணிபுரிய வந்த ஒரு பெண்ணிடம் அலுவலகத்திலேயே அருவறுப்பான முறையில் நடந்து அவள் இறப்பதற்கு காரணமாயிருந்த சாரதிக்கு
இபிக்கு 376 பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். என்னையா காட்டி கொடுத்த? என்னைக்கு வாழ்க்கை சோழியா இருக்கும் அன்னைக்கு குடும்பத்தை நான் நிர்மூலம் ஆக்கல. சாதி நடமே கிட்டும் திருட்டு பணிகா பசமா மாட்டினியா? உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்கிறேன். அவன்னாலேயே சுத்திட்டு இருந்தா போனா போதும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. இவனோட புத்திர அதிர்ஷ்டக்காரியானும் மனுஷ ஜென்மத்துக்கு பால கொடுத்து அதங்கில் வீட்டு நாய்க்கு கொடுத்திருந்தா நாய் என்ன பின்ன சுத்தி வரும்? உன் மருந்துக்கு நாயும் சுத்தும் பேயும் சுத்தும். வீட்டுக்கு போவேன் மாப்பிள. என்ன மாமா? என் பொண்டாட்டிக்காக வாங்கின புடவ மூட்டிய இந்த பார்க்ல எங்கேயோ கோட்டை விட்டேனுங்க. எனது மூட்டைய கோட்டை விட்டுல இந்த கோட்டையா மூட்டை விட்டேன். மூட்டை தாங்க உள்ள நாலஞ்சு புடவை, விதவிதமான பாடல், எக்கச்சக்கமான விலை. இப்ப நான் வெட்டு ஆளா வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன பிச்சு கொதறிடுவாங்க. உங்களையா? உங்க சம்சாரமா? ஏ மாமியாரா? ரெண்டு பேரும் ஒரே ஆளு தாங்க. மாப்பிள உடனடியா தொலக்குங்க. துப்பு துப்பு. கவலைப்படாதீங்க மாமா, எவ்வளவு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் பிடிச்சிருக்கேன். ஆற்றால் புடவை மட்டும் தானே இருங்க. இந்த பார்க்கையே ஒரு கலக்கு கலக்கி போடுறேன். மாப்பிள என்ன மாமா? உங்களதான் நம்பி இருக்கிறேன். இந்த பார்க்கல ஒரு புடவைய விடக்கூடாது. விட மாட்டேன் மாமா. ஐயோ என்ன மாமா, இன்னைக்கு என்ன பார்த்து டிரெஸ் போட்டுக்கலையே. டோன்ட் வரி மாமா, மீசை இல்ல. என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்க நீங்க? அசதியா இருக்குதுன்னு சொன்னியா, உட்கார வச்சுட்டு அப்படியே கார்டன சுத்திட்டு வரலாம்னு போனா இந்த பாவி பணிகள் கண்ணில் பட்டா ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்துட்டேன். கோச்சுக்காதம்மா. மாமா புடவைய கடையில வாங்கினீங்க, நேர வீட்டுக்கு போக வேண்டியதானே, பார்க்கே வந்தீங்க. என்னங்க சம்சாரம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இன்ஸ்பெக்டர் நீங்க கேக்குறீங்க. சரி சரி, இந்த பார்க்ல எங்கெங்க சுத்துறீங்க அத சொல்லுங்க, அப்பதான் புடவை கண்டுபிடிக்க முடியும். கேன்டீன்ல காபி சாப்பிட்டேன். சரி, அங்க ஒரு குட்டி டோக்கன் கொடுத்தான். அந்த புடவைய பாக்குற போது இந்த புடவைய கோட்டை விட்டம் போல இருக்கு. ஓஹோ, இது புடவையில் ஏற்பட்ட கோளாறு மாமா. இருங்க, உங்க ஒய்ஃப்க்கு ரிப்போர்ட் பண்றேன். உடனடியா பண்ணுங்க. சரி மாப்பிளா, நீ ஏதோ ஒரு குட்டியோட சுத்திட்டு இருந்தி, அது என்னாச்சு? அது எந்த நாள் சார் சோதிக்கிறது? எப்படி வீடு போய் சேர்ற வரைக்கும் மறைச்சே தீரணும், இல்லன்னா நம்ம குடும்ப கௌரவம் பாழா போயிடும். படிகா நீ என்ன அடி பாக்குற? ஆமா, இப்ப யோசனை பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்ல மூட்டை சமக்கற போகணும். ஐயோ ஏன் கத்துற? யாராவது பார்க்க போறாங்க, மறைச்சுக்கோ. மாப்பிள பாத்தீங்களா, மூட்டையை சுமக்கறதா அந்த அம்மாவே சொல்றாங்க. விடாதீங்க, புடிங்க. அவங்கள பார்த்தா டீசெண்டா தெரியுது மாமா. டீசெண்டாவே புடிங்க. அவன் எனக்கு சொந்தக்காரன், பழி வாங்கணும்னே இப்படி செஞ்சிருப்பான். வாங்க விலங்க மாட்டி உள்ள தள்ளுங்க. சாரே, பாக்குறேன் தெரியாமலையோ கர்ப்பமாயிட்டான். நல்லா நோட் பண்ணீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ கர்ப்பம். டாக்டர் விட்டு கூட்டு போனோம், மிஷின் வச்சு பார்த்தாரு. ஒருவேளை ரெட்டை குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் சொன்னாரு. டெய்லி இப்படி வாக்கிங் கூட்டிட்டு வந்தா ஈஸியா டெலிவரி ஆகுமே அப்படி கூட்டிட்டு வந்தேன் சார். சின்ன பசங்க பார்த்தா கூவானுங்க, விசில் அடிப்பானுங்க, அதனால தான் கொடையில மறைச்சு கூட்டிட்டு வந்தேன். இவன் ஒரு பெரிய மனுஷனா சார்?
இவனுக்கு முன்னாட்டுக்கு நாளைக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது. பல்லையே அவனை பத்தி நீங்க ஒண்ணு பேச வேண்டாம், பேச வருங்க. அப்ப என் மூட்டை விட்டு எடுத்து போயிட்டு வர்றான். மாமா பாரத வாங்காதீங்க, வாங்க மாமா. காட்டாங்குளம் பரவாயில்ல, வயசானாலும் சில்மிஷக்கார். வாங்க மாமா. மறையண்டா பேமானி, இதோ பண்ணியா எனக்கு ஒரு நல்ல சூரணமா தயார் பண்ணு. குழந்தை பிறக்கணும், ஆனா வயிறே தெரியக்கூடாது. நோக்கம் அகிலாண்டேஸ்வரி ஜெகதம்பா மாமவசங்கரி தேவேசி சர்வமங்களே கௌரி பவானி சந்ததமத்வய சகல சுகானி ராஜராஜேஸ்வரி மா பாதிமா. தினம் ராஜராஜேஸ்வரி பூஜை செஞ்சா ரொம்ப நல்லதுன்னு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. ஓஹோ, பெண் குழந்தை பிறக்கணும் ஆத்தியா? நடக்கட்டும் நடக்கட்டும். எனக்கு லேடி டாக்டர் ஒரு என்கேஜ்மெண்ட், என் வைஃப் மாரதிக்கு சமக்க வியாதி. சமக்கியா? மசக்க வியாதி. அங்க அப்படித்தானா, இங்க அப்படித்தான். மாரதிக்கு எப்ப வளராப்பா? அவசியம் சொல்றேன். அதனடா ஒரு பெரிய பிரச்சனை, வளகாப்பு வைஃபுக்கு பண்றதா இல்ல மாமியாருக்கே பண்றதா? மாமியாருக்கு வளகா போகுது. ஆமாண்டா, வைஃப பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறான்னு பார்த்தா அங்க மாமியாருக்கே 11.5 மாசம். மாமியாருக்கு என்ன வயசாச்சு? வயசுல இருக்கிற குழந்தைக்கே 1.5 மாசம் ரன்னிங்ன்ற. பிறக்க போறது ரெட்ட குழந்தையா இருக்குமோன்னு மாமனார் தெரு தெருவா ரன்னிங் தலையை பிச்சுட்டுதான். உங்கதான் அப்படியா? இவங்க அம்மா இருக்காங்களே. உங்க மாமியாருமா? வர வர விண்டரே வரப்படாத கொண்டு இருக்க. அதுலடா, இவங்க அம்மா உள்ளுல இருந்தோம் பெண்ணோட பிரசவத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. ரோஷம், அத பத்தி நானே கவலைப்படலையே. நீங்க ஏன் ஒரு பண்ணிக்கிறீங்க? நான் அம்பாளத்தான் நம்புறேன். நீங்க அம்பாளை நம்பி இருக்கிறீங்க, எங்க வீட்டுல அபித குஜாம்பாளை நம்பி இருக்கிறா. அபித குஜாம்பாளை வீட் வைஃப். ஓ, தனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு இவன் சவால் விடுறா? என்ன ஜாதகண்டா உனது? கட்ட பொண்டாட்டி இருந்து எல்லாருமே சவால் விடுறாங்க. அன்னைக்கு என்னடானா, நம்ம ஆபீஸ் சாரதி ஜெயில விட்டு வந்த உடனே உன்னை தீர்த்து கட்டிடான்னு சவால் விட்டுருக்கான். ஹலோ, யாரு? மேனேஜரா? நான் சுமதி பேசுறேன். என்ன பேரும் பிறந்திருக்கானா? எங்க காணா நடிச்சுங்கம்மா. சரி, நானா போக கூடாது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். தேங்க்ஸ். உள்ள குழந்தை போன இருக்கு. ஆமா, தயசு தீர்க்காயா நல்லா இருக்கணும். இன்னைக்கு பரணி நட்சத்திரம் வேற, பிறந்த தரணி ஆழ்வன் தெரியவா சொல்லியிருக்க. ஜனனி ஜன்மதியானம் பர்தனி குலசம்பதம். இது வேற சொன்னா கீட்ட கூட்டிடுவேள். இன்னைக்கு நீங்க என்ன வேணா சொல்லலாம், இன்னொரு இந்த லைன் சொல்லுங்க சார். எனக்கு அதுக்கு வேற தெரியல. மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நான் படும் அமத்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. நான் படும் அமத்தையை படு ராஜா, சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா. நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? நான் பெத்த மகனே நடராஜா, இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா? ஜ
இமென்னைக்கும் சந்தியில் எனக்கிறப்போ சிந்திக்காம கண்ணிரண்டு ஏன் தீர்ந்தாய் அவசரமாய் வந்து புறக்கணுமா நொப்பன போலியும் தவிக்கணுமா அவசரமாய் வந்து புறக்கணுமா நொப்பனை போலியும் தவிக்கணுமா கீழே நீ வந்து நிற்கணுமா குடும்பத்தின் பாரத்தை சுமக்கணுமா அடன் அந்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா நான்கு மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா பஸ்ஸை விட்டு காரை விட்டு புகை வண்டி தேடி போனான் நிலக்கேறி பஞ்சம் வந்து நின்று போச்சு பூசரிக்காவில இப்போ போடலங்கம் வெண்டைக்காவில இப்போ சுண்டைக்கா பூசரிக்காவில இப்போ போடலங்கம் வெண்டைக்காவில இப்போ சுண்டைக்கா அரிசிக்கும் பருப்புக்கும் ஆனவிலே மகனே உனக்கேன் தெரியவில்லை அதன் அந்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா அன்பரும் அமத்தையை படு ராஜா சரி நடப்பது நடக்கட்டும் விடு ராஜா அதன் நான் பெற்ற மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்தே மகராஜா நானும் தெரியாம தான் கேக்குறேன் விலைவாசி ஏறிப்போச்சு விலைவாசி ஏறிப்போச்சுன்னு சொல்றாங்களே தவிர யாரு என்ன சுகத்தை குறைச்சுக்கிட்டாங்க அதானே அதுவும் சரிதான் இத பாருங்க அம்பாளை கர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் போதும் கொண்டா நான் உடச்சுக்கிறேன் கோயில் பிரசாதம் ஏமாத்த கூடாது இந்த கோயில் ஈஸ்வரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவரம் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி நான் நல்லபடியா திரும்பி வந்தேன் இங்குதான் வேண்டிக்கிட்டேன் ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை நம்ம செலவுல இந்த கோயிலுக்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வைக்கணும் அதுக்கு என்னங்க கட்டிட்டா போகுது இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அம்மா எங்க குழந்தைய காணும் யார் இந்த குழந்தை யார் கூட வந்திருக்கும் யாரும் காணமே பாரு முருக மாதிரி லட்சணமா இருக்கு பெற்றவங்களுக்கு பக்தி ஜாஸ்தியா போச்சு குழந்தைய மறந்துட்டாங்க பாப்பா நீ யாரு கூடமா வந்த ஏமா உங்க அப்பா பேர் என்ன சச்சி சங்கர் என்னங்க இது நம்ம பேர் என்ன உங்க அப்பா அம்மாவா சாமியை கும்பிட்டாலும் புண்ணியம் உண்டு என்ன இருக்கு சங்கர் நான் வரேன் இருப்பா லட்சுமி இன்னும் அவங்களோட என்ன பேச்சு வரப்படையா இல்லையா சத்தியா உனக்கு சின்ன வீடு தெரியும் தெரியுமா ரெண்டு நாளைக்கு முந்தி கூட வழியில பார்த்தேன் வீட்டுக்குள் கூட்டிட்டு போனார் அப்போ இந்த குழந்தைக்கு நான் கொடுத்துதாங்க சொல்லி என் மருமக கிட்ட கொடுத்து வந்து என்ன எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இருந்து பார்சல் போகுது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீ பாப்பா கோச்சுக்காதீங்க என் பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியா இல்லைங்க அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்ல பொண்ணு போல தெரியுது மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கா பையனும் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கான் அந்த பேரனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே மனசு ஒரு மாதிரி தான் அப்போ உங்க கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க இருக்கா பின்னா ஆனா நான் போய் அவனை கூப்பிட மாட்டேன் சச்சி தானந்தம் இது லவருக்கும் அப்போ நான் போன் பண்ணி சொல்லிட்டு பாரு அவனா வரட்டும் அது வரைக்கும் இந்த பாசம் பாசல் எல்லாத்தையும் நிறுத்துவை அண்டர்ஸ்டாண்ட் என்ன உஷா பேப்பர்ல
உங்க அம்மா நடிச்ச தீப சோழர் படத்தோட விமர்சனம் படிக்கிறியா? கவலைப்படாத, வேணா ராத்திரியே படத்தை பார்த்துடலாம். வேண்டாங்க, அந்த படத்தை பார்த்தா எனக்கு வேதனை தான் அதிகமாகும். தீப சோழர் அவங்க படத்துல நடிச்சிருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே. ஓஹோ, உனக்கு அந்த ரோஷம் இன்னும் போகலையா? இத பாரு, நம்ம ராஜா பயலுக்காவது நம்ம குடும்பம் ரெண்டு ஒன்னா சேரத்தான் போகுது. குடும்பம் சொன்ன ஒண்ணு ஆக்சிடென்ட். கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டாம். வசந்தி கொலைகளுக்கு சேர்ந்த சாரதி மத்தியிலிருந்து தப்பி விட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு போனானே, எனக்கு இன்னமும் பயமா இருக்குங்க. எதுக்கு போலீஸ சொல்லி வீட்டுக்கும் ஆபீஸுக்கும் காவல் போட சொல்லுங்க. பைத்தியம் பைத்தியம், இன்னொரு தடவை என்கிட்ட வந்து மோதினா உயிரோடு திரும்ப மாட்டான். நீ எதுக்கும் பயப்படாது. ஒண்ணும் முடியல. என்னது? எண்ணவே முடியல.
எந்த பக்கத்துல இருந்து படம் வருதுன்னே தெரியல. நாராவுக்கும் கதவு திறந்து வச்சிருக்கேன். சங்கர் பையன் வந்தாலும் வந்தான், அநியாயம் போங்க புவியில. அவர் ராசிய தனிப்பா. சங்கர் எப்படி பார்த்தா? திட்டமிட்ட குடும்பம், தவிட்டாத குடும்பம், ஒற்றுமையான குடும்பம். இதுக்கு எடுத்து கேட்ட வந்த குடும்பம். பையன் ஒருத்தர பெற்றிருக்கான் பாருங்க. என் பேர அந்த குழந்தை என்ன ட்ரெஸ் போடாம நல்லா இருக்கான். போடாமீங்க கையில வெள்ளைய வச்சுக்கிட்டானா அசல் லாரி கிருஷ்ணாவுக்கு. இந்த வயசுலயே அவன் பூமர புத்தகத்தை கருக்கிட்டு அமெரிக்காவுக்கு எப்படி போறான்னு படம் பார்த்துட்டு இருக்கான். அமெரிக்கா பையன் நம்ம பேசலயே பார்க்க வேண்டாம். கண்டிப்பா போறோம் லட்சுமி. நீ என்ன பண்ற? ஏற்காடு கொண்டு நாம ஏற்காடு போறோம். ஏற்காடு பண்றீங்களா? அதாவது நாம ஏற்காடு. நீங்க இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா? அதுக்கு மேல அவன் வச்சிருக்கான் சார் சங்கர். பையனுக்கு பேரே உங்க பேரை வச்சிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க. உடனடியா அவன் குடும்பத்தை இங்க பேக் பண்றேன். இங்க வச்சு பாருங்க. என்ன சாப்பிடுறியா? காஃபி வேணா அசிரிட்டி. உன்னால முடியாது. அக்க பக்கத்தில் யாரா இருந்தா உதவி கூப்பிடு. Thank you.
அம்மா நீங்களா? அப்படின்னா இவருதான் அம்மா, என் வாழ்க்கையே பாழாக்குனவர் உன் அப்பா. என்ன உண்மையா காதலிக்கிறவர் மாதிரி நடிச்சு எனக்கு துரோகம் செய்துட்டு போனவரே இவருதான் அம்மா. நான் ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டேன், இனி சமூகத்துல எப்படி நடமாடுவேன்னு கவர்னப்போ என்ன சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிர்கதியா விட்டுட்டு போனவருக்கு உன்னை எப்படி அம்மா அடையாளம் தெரியும்? நீ பிரபல நடிகையானதுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்க்கணும்னு இருக்கேனோ சோனல், ஏன் தெரியுமா? மனத்துக்காக நான் உன்னை வந்து பார்த்தேன்னு நினைச்சு காப்பாற்ற வேண்டாம். ஏன் சார், என் வாழ்க்கை சுவையா இருக்கிற நேரமா பார்த்து என் குடும்பத்தையே நிர்மூலம் பண்ண போறேன்னு சபதம் போட்டீங்க. இப்ப நம்ம குடும்பமே ஒன்னா சேர்ந்திருக்கு, உங்க நிலைமையை பாத்தீங்களா? All right. After all, man is still a man. நானே போலீஸ் சரண்டராக போறேன், திரும்பி வரும்போது திரும்பி நல்ல மனுஷனா வருவேன். பாய். என்ன இப்போ